யோவான் 10:10 சொல்றாரு, நான் எதுக்கு வந்திருக்கிறேன், நான் எதுக்கு வந்திருக்கிறேன். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க வரவில்லை, மனுஷனை ரட்சிக்கவே வந்தார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு அழிக்க வரல, ரட்சிக்க வந்தார். அதனால தான் த சேவியர் இஸ் பார்ன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம். பிறந்தது யாரு? ஜட்ஜி கிடையாது. பிறந்தது யாரு? சில அப்படி கோட்டு கிட்டு போட்டு இந்த முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சுத்தியலோடு ஒருத்தர் வந்துட்டார் போல, ஐயோ இதோ உங்களுக்கு தீர்ப்பு எழுதுகிறேன் அப்படின்ட்டு. பிறந்தவர் ஜட்ஜி கிடையாது, பிறந்தவர் யாரு? சேவியர், ரட்சகர். ஏமா, அப்போ மனுஷகுமாரன் அழிக்க வரல, எதுக்காக வந்தாராம்? டு சேவ், ரட்சிக்கும்படியாய் வந்தார். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். உன் வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வந்து எதெல்லாமோ திடீர்க்கலாம், அழிச்சிருக்கலாம், ஆனால் நான் அதுக்கு வரலப்பாங்கார். ஓ, எத்தனை பேர் புரியுது? ஜான் 10:10 சொல்கிறாரு, யோவான் 10:10 சொல்கிறாரு, நான் எதுக்கு வந்திருக்கிறேன், நான் எதுக்கு வந்திருக்கிறேன். உனக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஆமென். அபண்டன் லைஃப் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்தில், ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், அபண்டன் லைஃப். அபண்டன் லைஃப்னா நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான வாழ்க்கை போக கொஞ்ச பேர் நீங்களே வாழ வைக்கிற அளவுக்கு வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறார். எனக்கு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கிறீங்க, உங்களுக்கு அவர் கொடுக்குற வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து போக நீங்களே சில பேரை வாழ வைக்கக்கூடிய அளவுக்கு வாழ்வை கொடுக்கறது தான் அபண்டன்ஸ் லைஃபாக இருக்குது பாருங்க. ஆமே, எல்லாம் சொல்லுங்கள், பரிபூர்ண ஜீவன். ஏசு எதுக்கு வந்தேன்னு அவர் சொன்னதை விட்டுட்டு வேற இதெல்லாமல் பேசிகிட்டு இருக்கிறோம். அவர் உன் மண்டையை உடைக்க வந்தோம், உன் காலை உடைக்க வந்தோம், மாவனை என்ன நினைச்சிட்டு இருக்க? எளியா வந்தார், யார் இல்லாமல் வந்தார், ஒரு பையன் பேச்சையும் கேட்கல, என்னையும் அனுப்பிக்கலாம், ஏன் பேச்சு நீங்கள் கேட்க மாட்டீங்களா? வாங்கி அடிச்சா சிங்கம் 1, சிங்கம் 2, சிங்கம் 3, எல்லா சிங்கமும் அனுப்பிட்டு ஃபைனலாக வந்திருக்கண்டா அடிச்சோம்னு அப்படிலாம் பேசலை பாருங்களேன். இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஒரு கிரியேட் பண்ணி விட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் அதுக்கு வரல பாஸ், நான் எதுக்கு வந்தேன், உனக்கு ஜீவன் உண்டாக அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்.